இந்தியாவில் கொரோனா அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் நெல்லை, கோவை, திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை, தஞ்சை, விருதுநகர், அரியலூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொத்தமாக தமிழகத்தில் 74 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 25 பேர் வெளிநாடுகள், வெளியூர்களுக்கு பயணம் செய்தவர்கள் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 50,000 மேற்பட்டோர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்று தீவிரமாக பரவாமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியுள்ளன. ஆனால் இதனை பலரும் தீவிரமாக கடைபிடிக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த நிலையில் தேனி பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பேரூராட்சி பகுதியில் மக்கள் நடமாட்டம் வழக்கமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அப்பகுதி மக்கள் சமூக விலகலை கடைபிடிக்காமல் வெளியில் நடமாடிக்கொண்டிருக்கின்றனர். அவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழுதுகள் என்ற அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் ஊரடங்கு உத்தரவை மதிக்காமல் வெளியில் நடமாடும் முதியவர்களின் காலில் விழுந்து வணங்கி வெளியில் வரவேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். மேலும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வரும் நபர்கள் சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டுமென்றும் முகக்கவசம் அணிய வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டனர்.